மஷ்ரூம் பிரியாணி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும். இதுக்கு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், அதாவது சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பிரிஞ்சி இலை, அடுத்தது பட்டை, சோம்பு, கல்பாசி, அதுக்கப்புறமா ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கி விடணுங்க. நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5-6 முந்திரி பருப்பு, பெரிய முந்திரி பருப்பாக இருக்கிறதுனால நான் ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். நீங்கள் உடச்சி போடுற மாதிரி இருந்தால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து இதோட நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா இதனோட அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு எதனால் சேர்த்துருக்கேன்னா பிரியாணி நல்லா பஞ்சாட்ட வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா இதை வெங்காயத்தோடு வணக்கி விட்டுட்டு அடுத்தது இந்த பிரியாணிக்கு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், பிரியாணி தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நான் வந்து காளானை இன்னைக்கு 2-2 தான் அரிஞ்சிருக்கேன், அதாவது 1 காளானை 2 அரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பொறுத்து அரிஞ்சிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூளை எடுத்து இதோடு சேர்த்து கலந்துருங்க. நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பிரியாணி சாஃப்டாக வர்றதுக்கு 1-2 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் தான் இந்த பிரியாணியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ங்க. நல்லா பஞ்சு போல் இருக்கும் பிரியாணி, கண்டிப்பாக தயிர் அதிகமாக சேர்த்து செய்கிறப்ப இதோட புளிப்பே பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக நீலவாக்கில் அரிஞ்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து வணங்கக்கூடாது, வெந்திருந்தால் மட்டும் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு 30-40 செகண்ட் மூடி போட்டு மூடி வைங்க. இதில் இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஊற வச்சு வச்சுருக்கிற 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு இதுக்கு கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா பாஸ்மதி அரிசியை நான் முதல்ல ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க மேலே. மஷ்ரூம் பிரியாணி சிம்பிள் தான், பட் கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக வருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பிரியாணிக்கு 2 விசில், 1-5 நிமிஷம் தம்மில் வச்சிங்கன்னா அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப குழஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்களும் மஷ்ரூம் பிரியாணி லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி பாருங்கள் குழஞ்சு இதோட வெந்து வந்திருக்கு. நம்ம வணக்கி விடக்கூடாது, இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் வேக விட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஆனியன் ரைத்தா மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ் எது வேணுமோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்டை எனக்கு பின் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.